ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்னுடைய கணவர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பக்கத்துக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து என்னுடைய பிஃபோர் மேரேஜ் என்னுடைய பர்சனல் டைரியில் எழுதுனது தான் இன்றைக்கி வந்து மை டைரியில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் நினைக்கலாம், என்னம்மா இது, இதுக்கு போய் 3 பக்கம் 30 பாயிண்டா? ஹஸ்பண்ட்னா வந்து படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அவ்வளோதானே? 3 வரியில் சொல்கிறத விட்டுட்டு 30 பாயிண்டா அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம் அதாவது திருமணம் பற்றி நம்முடைய முன்னோர்கள் வந்து காலங்காலமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ புதுசாக என்னோடய ஸ்டைலில் நான் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, திருமணம் அப்படிங்கிறது தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு அழகான கண்ணாடி பந்து. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், அது மாதிரி தான் திருமண வாழ்க்கையும். ஆனால் அதே நேரம் அந்த தண்ணியில் கலங்கள் ஏற்பட்டாலோ அல்லது அந்த பாலில் வந்து விரிசல் ஏற்பட்டாலோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ மனசு உடஞ்சி போச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இன்றைய கால பெண்கள் வந்து தன்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு நல்ல புரிதல் வந்து அவங்களுக்கு ஏற்படணும். ஏன் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இப்போ நிறைய டிவி ப்ரோக்ராம்கள்லாம் நான் வந்து பார்க்குறேன், இளம் பெண்கள் வந்து கணவர் வந்து 50,000 - 1,00,000 சம்பளம் வாங்கணும், கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கூட பிறந்தவங்களோட அதாவது பெரிய ஃபேமிலியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்களே தவிர நான் இங்கே சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவை வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ வந்து யூடியூப் சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது நிறைய பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு புரிதலுக்காக அப்படிங்கிறதுக்காக தான். வாங்க இப்போ இந்த 30 பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அருகில் இருக்கும்போது வேறு பெண்களை அவர் ரசனையோடு பார்க்கக்கூடாது, மற்ற பெண்களின் அழகை பற்றி என்னிடம் வர்ணித்து பேசக்கூடாது, மற்ற பெண்களுடன் என்னை ஒப்பிட்டு தாழ்த்தி பேசக்கூடாது, தன் பெற்றோர் உடன் பிறந்தோர்தான் முக்கியம் என்று வார்த்தைக்கு வார்த்தை செயலுக்கு செயல் என்னிடம் ப்ரூஃப் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது, நீ நேற்று வந்தவள், உனக்கு எதுவும் தெரியாது, என் குடும்பத்திற்கு பிறகுதான் நீ என்று என்னை ஓரம் கட்டி பேசக்கூடாது, தவறு செய்துவிட்டால் தெரியாமல் செய்துட்டேன், சாரி, இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று கூறலாமே தவிர நான் தவறே செய்யவில்லை, நீ என்னை புரிந்து கொண்டது அவ்வளவுதான் என்று என்னிடம் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நான் ஏதேனும் தவறு செய்தால் பெட்ரூமில் மற்றவர்கள் காதுகளுக்கு கேட்காதவாறு என்னை கண்டிக்க வேண்டுமே தவிர அக்கம் பக்கம் எதிர் வீடு என அனைவருக்கும் கேட்கும்படியாக என்னை கண்டிக்கக்கூடாது. வீட்டு வேலை, சமையல், குழந்தை வளர்ப்பு என்று எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடித்து எப்போதும் என்னை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. விருந்தினர்கள், உறவினர்கள், குழந்தைகள், என் பெற்றோர், உடன் பிறந்தோர், அவரது பெற்றோர், உறவினர்கள் முன்பு என்னை மரியாதை குறைவாகவோ கடுமையாகவோ பேசக்கூடாது. என் உடல்நிலை சரியில்லாத போது, என் மனம் மிகவும் வேதனையில் இருக்கும்போது தன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது. தனது அலுவலக நண்பர்கள் மற்றும் தோழிகள், அதை போன்று என்னுடைய அலுவலக தோழிகள் நண்பர்கள் முன்பும் மரியாதை குறைவாக என்னை பேசவோ நடத்தவோ கூடாது. தான் ஆடம்பரமாக செலவு செய்துவிட்டு என்னையும் குழந்தைகளையும் கடனில் தள்ளிவிடக்கூடாது. தேவையானவற்றிற்கு செலவு செய்ய வேண்டுமே தவிர கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது. வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்காமல் எனது மற்றும் குழந்தைகளின் தேவைகளையும் ஆசைகளையும் கேட்டு தெரிந்து கொண்டு முடிந்தவரை அவைகளை நிறைவேற்றி தர வேண்டும். திருமண சீர்வரிசையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதற்காக என்னிடமும் என் பெற்றோரிடமும் சண்டை பிடிக்கக்கூடாது. ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாலோ அல்லது தனி குடித்தனமாக இருக்கும்போது கணவரின் பெற்றோர், உறவினர், உடன் பிறந்தோர் வந்து தங்கி சென்றாலோ எல்லா வீட்டு வேலைகளையும் என்னையவே செய்ய சொல்லாமல் அவர்களையும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்யுமாறு கணவர் நடுநிலையாக இருந்து எனக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும். எனது பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தோரை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. தன் உடல் ஆரோக்கியம், மனைவி மற்றும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் மன ஆரோக்கியமும் இதில் அடங்கும். எதிர்காலத்திற்கான சேமிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும்.
எங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்களை வேறு யாருடனும் அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பெரும்பாலும் பிரச்சனைகள் இருவருக்குள்ளுமே பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர சின்ன சின்ன பிரச்சனைக்கும் அனைவரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கக்கூடாது. திருமணத்திற்கு முன்னர் அவருக்கு ஏதேனும் காதல் இருந்திருந்தால் முந்தைய காதல் அனுபவங்களை பற்றி என்னிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அந்த பெண்ணை பற்றியும் என்னிடம் புகழ்ந்து பேசவும் கூடாது. அலுவலகத்தில் உள்ள டென்ஷன் கோபம் அனைத்தையும் என்னிடம் கொட்டித்திருக்கும் குப்பை தொட்டியாக என்னை நடத்தக்கூடாது. தன்னுடைய உணர்வுகளை ஆசைகளை எதிர்பார்ப்புகளை விருப்பு வெறுப்புகளை என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாமே தவிர அவைகளை என் தலையின் மீது திணிக்கக்கூடாது. என் அழகை பற்றியோ என்னால் ஒருவேளை குழந்தை பெற்று தர இயலவில்லை என்றாலோ என் மனம் நோகும்படியான வார்த்தைகளை கூறக்கூடாது. என்றாவது ஒரு நாள் கோபத்தில் என்னை திட்டலாம் அல்லது அடிக்கலாமே தவிர எப்பொழுதும் என்னை திட்டுவதையும் அடிப்பதையும் வாடிக்கையாக்கி கொள்ளக்கூடாது. என் நடத்தையில் சந்தேகம் கொள்ளாமல் என்னை மனைவியாக மட்டும் நினைக்காமல் ஒரு குழந்தையைப் போல் என்னை பாவித்து என்னிடம் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ளும் கணவர் கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி. அத்தகைய கணவர் கிடைத்தால் பொதுவாக எல்லா பெண்களுமே கொடுத்து வைத்தவர்கள்தான். நிச்சயமாக அத்தகைய கணவரின் காலடியிலேயே காலம் முழுவதும் கிடக்க அனைவருமே ஆசைப்படுவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து புரிதல் வந்து இன்றைய இளங்க பெண்களுக்கு வந்து ஏற்படணும். சம்பாத்தியம், சொந்த வீடு, நல்ல வசதி வாய்ப்பு, அதை மட்டுமே திருமண வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னு நினைக்காம இளம் பெண்களும் சரி, அவர்களுடைய பெற்றோர்களும் சரி, அவர்களுடைய குணநலன் எல்லாத்தையுமே வந்து கருத்தில் கொண்டு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டுமே அந்த திருமண வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.